நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் எல்லா நிறைவையும் பார்த்து வாழ்றவங்கல்ல, எல்லா நிறைவையும் கொடுக்கிறவரை பார்த்து வாழ்றவங்க. நம்ம எல்லா நிறைவையும் கண்ணில் பார்க்கல, நிறைவை பார்த்து வாழக்கூடியவர்கள் அல்ல, நிறைவை தருகிறவர், அதாவது குறைவை நீக்கி நிறைவை தருகிறவரை பார்த்து வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்முடையது. அல்லேலூயா. குறைகள் இருக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், குறைகள் இருக்கலாம், சொல்லுங்க, உலகத்தில் குறைகள் இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பிரச்சனை இருக்கலாம், சொல்லுங்க, பிரச்சனை இருக்கலாம், அது உலகத்தில் இருக்கலாம், தப்பே கிடையாது, ஆனால் என் ஃபேமிலியில் அது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, வியாதி இருக்கலாம், இருக்கலாமா? ஓ, இருக்கலாமே, தாராளமாக இருக்கலாம், கொரோனா இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், நிறைய இடம் இருக்குது, சொல்லுங்கள், நிறைய இடம் இருக்குது, ஆனால் என் உடம்பில் அது இருக்கவே கூடாது, என் வீட்டில் அது இருக்கவே கூடாது. தரித்திரம் இருக்கலாமா? சில பேர் இருக்கும், இருக்கணும், இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடாது, சொல்லுங்கள், இருக்கும். நீங்கள் தரித்திரமே இருக்கக்கூடாதுன்றதுனால தரித்திரமே இல்லாத உலகமாக இந்த உலகம் மாறிடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், தரித்திரம் இருக்குது, சொல்லுங்கள், தரித்திரம் இருக்குது, பஞ்சம் இருக்குது, பசி, ஆனால் அது ஒரு நாளை என் வீட்டில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. வரலாம், ஆனால் அது ரொம்ப நாள் அப்படி இருக்காது, இருக்க முடியாது. அப்படி அது இருந்துடுச்சுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளும் பிரச்சனைகளும் என் லைஃப்பில், என் வாழ்க்கையில் இருந்துடுச்சுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தமும் அவர் புண்ணியமும் வீணா போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம், உலகத்தில் பஞ்சம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, இருக்கா? கேள்விப்படுறோம், நிறைய தேசங்கள்லாம் பஞ்சம், பட்டினி, பசியெலாம் நம்ம கேள்விப்படுறோம். அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம் மாறிக்கிட்டு இருக்கு, அது வந்துக்கிட்டு இருக்கு, அது இருந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், தேசத்தில் பட்டினி இருக்கலாம், ஆனால் என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைக்கு பட்டினி இருக்கக்கூடாது. இருங்க இருங்க இருங்க, சொன்னதுக்கு அப்புறம் தட்டுங்க. வீட்டில் இருக்கிற என் பிள்ளைக்கு அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் சமைச்ச சமையல் வீணா போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஊர்ல பட்டினி இருக்கலாம், உலகத்துல பஞ்சம் இருக்கலாம், உலகத்துல இருக்கிற அநேக நபர் கூட பட்டினியா இருக்கலாம், ஆனா வீட்டில் இருக்கிற என் பிள்ளை பட்டினியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் சமைச்ச சமையல்லாம் வீணா போயிடும். அதே தான் நான் சொல்றேன், உலகத்துல ஊர்ல இருக்கலாம் எல்லா பிரச்சனையும், ஆனா என் வாழ்க்கையில, என் உடம்புல, என் வீட்டுல இருந்துச்சுன்னா, என் தகப்பன் தன் குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்த வைத்து எனக்காய்ப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் அது வீணாய் போயிடும். அப்ப அது வீணா போக கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஊரில் உலகத்தில் பஞ்சம் இருக்குது, பட்னி இருக்குது, ஓகே, ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு பட்னி இருக்கக்கூடாதுன்னா பிள்ளை என்ன செய்யணும்? சமைச்சது எடுத்து சாப்பிடணும், அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அதே போல் நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அதாவது தேவனுடைய ரட்சிப்புக்குள் வந்த நாம் தேவனுடைய ஃபேமிலியில் நாம் அங்கமாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, நல்ல கவனிங்க, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தேவனுடைய கிருபை எல்லா நன்மைகளையும் இலவசமாய் தருகிறது. கிருபைனாலே அது இலவசம்தான், கிருபை என்றாலே அது இலவசம்தான். நான் கிரியை செய்து வருமையானால் அதன் பெயர் கிருபை அல்ல, அதன் பெயர் கடன். ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு வருவது இலவசமான கிருபை.
இப்ப அந்த கிருபை ஆள் ஆளுக்கு பார்த்து பார்த்து ஓர வஞ்சனை பண்ணி கொடுக்கறது இல்ல, தேவனுடைய கிருபை சம்பூர்ணமா எல்லாருக்கும் அருளுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை எல்லையற்ற விதத்துல ஆண்டவருடைய கிருபை அப்படியே பார்த்து இவங்களுக்கு மாசமான 5,000 ரூபாய் போதும், இப்படியே பார்த்து இவங்களுக்கு மாசமான 5 லட்சம் போதும் அப்படிலாம் பார்த்து பார்த்து கொடுக்கறது இல்லை. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், வித்தியாசமின்றி, பாரபட்சமின்றி, ஏற்ற தாழ்வுகளின்றி, நிறவேற்றுமையின்றி, இனவேற்றுமையின்றி எவர்களெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேர் மேலும் கிருபையின் மேல் கிருப, கிருபையின் மேல் கிருப, கிருபையின் மேல் கிருப, கிருபையின் மேல் கிருப இலவசமாய் பொழிகிறது. சுகம் வேணுமா அது கிருபையில் இருக்கு, சமாதானம் வேணுமா அது கிருபக்குள்ளார இருக்கு, நன்மை வேணுமா கிருபக்குள்ளார இருக்கு, பரிசுத்தம் வேணுமா கிருபக்குள்ளார இருக்கு, என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாமே கிருபக்குள்ளார இருக்கு, அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாமே கிருபக்குள்ளார இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கிருபக்குள்ள இருக்கு ஓகே, ஆனால் எனக்குள்ளே வரணுமே, என் உடம்புல வரணும், என் வீட்டில் வரணும், என் வாழ்க்கையில் வரணுமே, அதுக்கு தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், கிருபை கொடுக்குது, விசுவாசம் எடுக்குது. எபேசிரி நாக்கியன் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப கிருபை கொடுக்கிறது, கிருபையினாலே ரட்சிப்ப கிருபை கொடுக்குது, சுகத்தை கிருபை கொடுக்குது, சமாதானத்தை கிருபை கொடுக்குது. கிருபை எல்லாம் கொடுத்தாலும் விசுவாசம் தான் அதை எடுக்கிறது. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சமாதானம் பெறுகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பலத்தை பெறுகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எல்லாமே விசுவாசம் தான் எடுக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் தான் எடுக்குது. அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க, இல்ல அவங்க 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 முகத்தை பார்த்தே சொல்லுங்க, என்ன பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க, ஏன் விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு நான் எடுத்துப்பேன், நான் அதிகமா எடுத்துட்டேன்னு என்ன பார்த்து பொறாமப்படாதீங்க. ஏன்னா கிருபை வந்து ஓர வஞ்சனம் இல்லாம கொட்டோ கொட்டுன்னு கொட்டியிருக்கு. கிருபை வந்து பேக்கேஜ் பேக்கேஜா பேக்கேஜ் பேக்கேஜ். இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, இது ஃபுல்லா ஒரு பெரிய டேங்க் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கையில சொம்பு இருக்கு, ஒருத்தர் கையில பக்கெட் இருக்கு, இப்ப பிரீத்தி கையில பீப்பா இருக்கு, இவ்வளவு பெருசா. இப்ப அவங்க அவங்க கையில என்னென்ன அளவு இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம், அள்ளி எடுத்துட்டு போயிடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சொம்பு வச்சிருக்கீங்க, நான் பக்கெட் வச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு தான் இதுல வரும். உங்களுக்கு பக்கெட் அளவு பக்கெட்டை நீங்க வாங்கிக்கணும், பக்கெட்லாம் பார்த்தாது, பெரிய பீப்பா தான் வேணும்னா பீப்பா வாங்கிக்கோங்க, பெரிய ட்ரம் வேணுமா வாங்கிக்கோங்க. அவர் சொல்றாரு, என் கிருபை கடல் அளவு இருக்கிறது, நீ எடுக்க எடுக்க நீ எடுக்க எடுக்க அது சொர்ந்துகிட்டே இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும், அது பாரபட்சமே இல்ல, அது பாரபட்சமே இல்ல, அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குதுங்க, உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எதை பெருசாக்கணும், ஜக பெருசாக்கணும், சொம்ப பெருசாக்கணும், பக்கிட்ட பெருசாக்கணும், விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்தலாம் நீங்கள் வந்து ஒரு நாளும் மன சஞ்சலம் அடையாதீங்க, நான் இன்னைக்கு சைக்கிளில் வருவேன். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு சைக்கிளில் வருவேன், நாளைக்கு பைக்கில் வருவேன், நாளைக்கு பென்ஸு கார்லேயே வருவேன், என்ன கிருபை கொடுக்குது, ஹெலிகாப்டர் கூட கொடுக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு ஏரியில மீன் பிடிச்சாராம். இவர் ஏரியில மீன் பிடிக்கிறத தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இவர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் பொழுது பெரிய மீன்லாம் வந்து மாட்டுதான் இவர் கையில, பெரிய பெரிய மீன். இவர் என்ன பண்றாராம், பெரிய பெரிய மீன்லாம் அப்படியே கையில் எடுத்து அந்த தூண்டில வாயில மாட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்துட்டு அந்த பெரிய மீனை கையில பிடிச்சி
மீண்டும் ஏரியிலேயே தூக்கி போட்டுறாராம். இதை தூரத்திலிருந்து பார்க்குறவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாடா இந்த மனுஷன் பெரிய பெரிய மீன்லாம் வருது, அந்த தூண்டிலிருந்து எடுத்து மாட்டின மீனை எடுத்து மறுபடியும் ஏரியிலேயே தூக்கி போடுறார். மறுபடியும் தூண்டில் போட்டால் சின்ன சின்ன மீனாக வருதாம். இப்போ என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன மீனெல்லாம் எடுத்து ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் ஒரு கூடை மாதிரி வச்சுருக்காராம். அந்த கூடைக்குள்ளே பொடி பொடி மீனெல்லாம் உள்ளே போட்டுக்கிறாராம். பெரிய பெரிய மீன்லாம் வந்தாலும் மாட்டினாலும் தூக்கி ஏரியிலேயே வீசி அடிச்சிடறான். இதை தூரத்திலேருந்து பார்க்குறவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா அது இந்த மனுஷன் பெரிய பெரிய மீன்லாம் தூக்கி போட்டுறாரு, சின்ன சின்ன மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அவரால் தாங்க முடியல, தூரத்துலேருந்து பார்க்குறவரால் இந்த மனுஷன் இதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்ட போயிட்டு இன்னாதான் ஆச்சு, கொஞ்ச நேரம் மென்டலாக லூஸா, யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே, இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் பண்ணுறீங்க, பெரிய பெரிய மீன்லாம் மாட்டுது, எங்களுக்கெல்லாம் மாட்ட மாட்டுது, உங்களுக்கு மாட்டுது, மாற்ற பெரிய பெரிய மீனெல்லாம் மறுபடியும் ஏரியிலே தூக்கி வீசி எரிஞ்சிடுறீங்க, பொடி பொடி மீனை மட்டும் தூக்கி உங்கள் கூடையில் போட்டுக்கிறீங்க, என்ன சார் இது, ஒன்றும் புரியல எனக்கு. ஒரே வார்த்தை சொன்னார் அந்த மனுஷன், அது ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டில் மீன் சமைக்கிறதுக்கு சின்ன பாத்திரம் தான் இருக்குது, என் வீட்டில் மீன் சமைக்கிறதுக்கு அதனால் பொடி பொடி மீனாக எடுத்துகிட்டு போகிறேன், வேறு ஒன்றெல்லாம் இதில் ராஜதந்திரம்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சின்ன கூடையில் மீன் நிறைஞ்சு தான் பாருங்கள் பொடி பொடி மீனை அப்படி எடுத்துன்னு போயிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் பாத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக தான் மீனுமா, அவ்வளோ பெருசாக தான் மீனை கொண்டு போக முடியும். மீன் வரலன்னு கவலைப்படாத, பாத்திரத்தை பெருசாக்கிரு. ஆசீர்வாதம் வரலன்னு வருத்தப்படாத, விசுவாசத்தை பெருசாக்கிரு. நன்மை வரலன்னு வருத்தப்படாத, உன்னுடைய மனநிலையை ஸ்திரப்படுத்து, விசுவாச நிலையை உறுதிப்படுத்து, நம்பிக்கை நிலையை வளர்ச்சிப்படுத்து. இது என்லார்ஜ் ஆச்சுன்னா உன் லைஃப்ல வரக்கூடிய பிளஸிங்ஸ் எல்லாம் அளவில் அடங்காத நிலையில் அது வந்து தங்கும் லைஃப்ல. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9 மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9:29 அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. எப்படி உனக்கு ஆக கடவுது, எப்படி உனக்கு நடக்க கடவுது, ஆண்டவரை பார்த்து போடுங்க. ஆண்டவர் பார்த்து போடுற ஆள் இல்ல, உன் விசுவாசத்தின்படி போடுறவர். அவர் நான் கொசுறு போடுற ஆண்டவரா, ஆண்டவரே அவங்களாம் ஊடு கட்டிட்டாங்க ஆண்டவர், எனக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆண்டவரேன்னா, அந்த ஊட்டியே பார்த்து பார்த்து நீ உருகி போக வேண்டியதுதான். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறவர் இல்லை, உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவர். ரைட்டு, அவங்களெல்லாம் வீடெலாம் கட்டியிருக்காங்க, ஓகே. நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே வீடுகளை கட்டுவோம், சொந்த வீடுகளில் வாழ்வோம், நாங்கள் சுகமாய் குடியிருப்போம், கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கை அலங்கரிப்பார் என்ற உறுதியான ஸ்திரத்தன்மை கொண்ட நம்பிக்கைகள் இருக்குமே ஆனால் உன் லைஃப்ல ஆசீர்வாதம் வந்து ஒட்டும், அது நடக்கும், அது பலிக்கும். ஏன்னா அது உங்கள் விசுவாசம். யாருடைய விசுவாசம்? என் விசுவாசம். நான் சொல்றேன், இன்னைக்கு உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தில் கட்டாத வசதியான வீடுகள் உங்களுக்கு கர்த்தர் கட்டி கொடுப்பார் அப்படின்னு மோசே பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும் பொழுது எபிரேயரின் ஆக்கியோன் 4 எழுதுகிறார், கேட்கிறவர்கள், என்ன கேட்கிறவர்கள், நற்செய்தி, சுவிசேஷம், கானான் தேச வாழ்வு, கட்டாத வசதியான பெரிய வீடை கட்டி தருவார் என்ற செய்தியை கேட்கிறவர்கள் கேட்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவங்க என்னதான் கேட்டாலும் கட்டாத வசதியான பெரிய வீடு வாழ்க்கையில் வரல. என்ன கேட்கும் போதே நமக்கு ஒரு கால் கிரவுண்டு கிடைச்சா போதும். என்ன கிரவுண்டு? அவள் தான். அதுக்கப்புறம் கால் கிரவுண்டு கிடைக்குமா? கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதுலயும் திருப்தி இருக்காது. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, கால் கிரவுண்டு கொடுத்தாரு, இடிச்சுக்கின்னு தொடச்சிக்கின்னு இருக்கும் வீட்டில், பத்தில் முட்டிக்கின்னு இருக்கும். இல்லை இல்லை, அவர் சொல்றாரு, கட்டாத வசதியான பெரிய விட்டவனும் கொடுப்பேன். இப்போ நீ உன் மைண்டில் செட் பண்ணணும், கர்த்தர் எனக்கு அதை தருவார்,
நான் பார்க்கிறேன் அநேக தேவ பிள்ளைகள் மனநிலையில் போதும், இது வாழ்ந்தா போதும், இதோ எல்லாம் வாழ்ந்தாச்சு. பாருங்க, என்னுடைய தாயார் இருந்தார்கள், என்னுடைய அம்மா வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. என்ன சொல்லுவாங்கன்னா, என் மூணு பசங்களுக்கு நல்ல கல்யாணம் ஆகி அதுங்க ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களை பெற்றுருச்சின்னா அதை பார்த்தா போதும், நான் கர்த்தர்கிட்ட போயிடுவேன். இதே தான் சொல்லுவாங்க பாருங்க எப்பவுமே. என் மனைவிகிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா கிட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இதே பாட்டு தான், மூணு பசங்களுக்கு நல்ல கல்யாணம் ஆகி அவங்க பசங்களை நான் பார்த்துட்டா அது போதும், நான் போய் சேர்ந்துருவேன். உண்மையாகவே மூணு பசங்க கல்யாணத்தையும் பார்த்தாங்க, பிள்ளைங்களையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு 55 வயசுல போய் சேர்ந்துட்டாங்க. இந்த வருஷத்தோட 10 வருஷம் ஆக போகுது எங்கள் அம்மா மரித்து. அதான் நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், 10 வருஷம் ஆக போகுது அம்மா மரித்து. ஆனால் அவங்க பேசின வார்த்தை இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க, பிள்ளை குட்டிங்கள்லாம் பார்த்து கல்யாணத்தெல்லாம் ரசித்து பேர பசங்கள்லாம் பார்த்தா போதும், போய் சேர்ந்துருவேன். நிசப்தமான அமைதி. ஏங்க, அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணாங்க, நான் அது குறையாவோ நிறையவோ நான் சொல்லலை. அவங்க நம்பிக்கை, அவங்க விசுவாசம், நல்ல பூர்த்தியாக வாழ்ந்தாங்க, சமத்தியாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் சமத்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாஸ்டம்மா கதவை பற்றி கேட்ட உடனே ஒரு மாதிரி ஐடியை நீ நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதுதான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன்றீங்களா? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கை கல்யாணமாயி குழந்தைங்களெல்லாம் பார்த்தா போதுன்றீங்களா? அப்படி ஏதாவது செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன், அதையே அடையும்படி நாடுவேன். சிறந்ததை பெற்றுக்கொள்வோம் என்ற பெரிய நம்பிக்கைகள் வேண்டும் உங்களுக்கு. தேவன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேருடைய நம்பிக்கை என்னென்னா, அவர் பார்த்து கொடுத்தா தான் உண்டு. ஆண்டவர் அவங்க அவங்களுக்கு அளந்து வச்சிருக்கார், நாய் வாழை அளந்து வச்ச மாதிரி அவ அவளுக்கு அளந்து வச்சிருக்கிறார். இங்கே ஆண்டவர் அளந்து வைக்கலைங்க, நீங்கள் தான் அளந்து வச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அவர் தெளிவாக சொல்கிறாரு, என் விருப்பம் என் சித்தம் இல்லை, என் விருப்பம் என் சித்தம்லாம், என் குமாரனை கொடுத்து என் குமாரன் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நீ அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுப்பதுதான் என்னுடைய சித்தம். அது அவர் சித்தம் பாருங்க. தெசலோனிக்கேயர் நாக்கியும் எழுதுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை நாம் வைக்க வேண்டுமா? பார்த்து பார்த்து கொடுக்கிறவர் அல்ல, பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அபரிமிதமாய் கொடுக்கிறவர், ஏராளமாய் கொடுக்கிறவர். அப்போ நான் சொல்றேன் பாருங்க, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நியாயமான விதத்துல, யோக்கியமான விதத்துல, பரிசுத்தமான விதத்துல, நீதியான விதத்துல ஒரு பிளஸிங்ஸையும் அனுபவிக்காம விட்டுறக்கூடாது பாருங்க. ஒரு நன்மையும் மிஸ் பண்ற கூடாது இந்த உலகத்துல. தூய விதத்துல, நீதியான விதத்துல, பரிசுத்தமான விதத்துல, உத்தமமான விதத்துல தேவன் வச்சிருக்கிற எல்லா பிளஸிங்ஸையும் தேவ பிள்ளைகள் அனுபவிச்சிடணும் பாருங்க இந்த உலகத்துல. ஏன்னா வசனாதான் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு. ஆங்கில வேத புஸ்தகத்துல என்ஜாய் பண்ணுவதற்கு என்பது போலவே வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்ல, என்ஜாய் பண்ணு. சர்ச்சில் இப்படி எல்லாம் பேசுறதா? பைபிள் சொல்லுதுங்க என்ஜாய் பண்ணுன்னு. நீ லைஃப்ல குதூகலம் கொண்டாட்டம் அடைய கூடிய அளவுக்கு ஆண்டவர் உனக்கு எல்லா நன்மைகளை சம்பூர்ணமாய் தராரு. நீதியான விதத்துல, பரிசுத்தமான விதத்துல தராரு பாருங்க. அப்போ அந்த நன்மையெல்லாம் பெற்று அனுபவித்து அந்த நன்மையை தருகிற தேவன் மேல் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதை விட்டுறவே கூடாது. தேவ சுத்தம் என்ன? தேவ நோக்கம் என்ன? தேவ நோக்கம், தேவ சுத்தம் எழுதி வைத்துக்கொள். நீ ஒரு பிளஸிங்ஸையும் விட்டுறக்கூடாது லைஃப்ல, ஒரு நன்மையை விட்டுறக்கூடாது. அப்ப மைண்ட்ல அப்படி செட் பண்ணணும் பாருங்க. அப்படி ஒரு பெட்டராச்சு அப்படி செட் பண்ணணும் பாருங்க. உளவு பார்க்க சென்று 12 பேர் திரும்பினார்கள், 10 பேர் செட் பண்றாங்க. 10 பேர் என்ன செட் பண்றாங்க? அந்த கானான் தேசத்துக்குள் நம்மால் பிரவேசிக்க முடியாது, அந்த கானானுக்குள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நம்மால் சுதந்திரிக்க முடியாது. இப்படிதான் செட் பண்றாங்க, இப்படிதான் பேசுறாங்க, இப்படிதான் நம்புறாங்க. கடைசியில் என்னாச்சு? பார்த்துட்டு வந்தாங்க, ஆனால் பிரவேசிக்கவே இல்லை. ஆனால் மற்ற 2 பேர், யோசுவாவும் காலிப்பும், கர்த்தர்
கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நாம் நிச்சயமாக பிரவேசிப்போம், நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். ஒரு நம்பிக்கை பாருங்க, ஒரு உறுதி பாருங்க. என்ன நடந்தது, ரிசல்ட் என்ன? என்ன இவர்கள் பேசினார்களோ நம்பினார்களோ அதை இவர்கள் தங்கள் வாழ்வில் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு ஒன்று, விசுவாசத்தை பெருக செய்து கொள். எப்படி பெருக செய்வது? வார்த்தையை பேசு தேவப்பிள்ளையே, வசனத்தை பேசு தேவப்பிள்ளையே, சத்தியத்தை பேசு தேவப்பிள்ளையே. கர்த்தாதி கர்த்தருடைய சத்தியத்தையும் வார்த்தையினையும் பேசிக்கொண்டே இருப்பாயானால் உன் மனம் எண்ணம் சிந்தை எல்லாம் பாருங்க, அப்படியே என்லார்ஜாக ஆரம்பிக்கும், பிராடாக ஆரம்பிக்கும். பெரிதானவைகளை நீ காண ஆரம்பிப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதை விட பெரிய பெரிய பிளஸிங்ஸ் உன் லைஃப்ல காண்பாய். நம்ம தான் ஒரு அளவுகோல் வைத்து அவ்வளவுதான் போலன்றது போல நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல, கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாச உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், இப்படிதான் சொல்றாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து ஏங்குற வாழ்க்கை உங்களுக்கு தேவன் கொடுக்கல, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. மற்றவங்களை பார்த்து பொறாமையும் படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, ஜலஸ் படாதீங்க, ஏக்கம் அடையாதீங்க. நான் சொல்கிற, உங்களுக்கு அவர் சம்பூர்ணமான நன்மைகளை வச்சிருக்காரு, உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க மற்றவங்களை காப்பி அடிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்ல, உனக்கு ஒரு தரமான வாழ்க்கைகளை தேவன் நியமித்து வச்சிருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையை விட உங்களால் லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய லைஃபை சீரும் சிறப்புமாய் அமைச்சு வச்சிருக்காரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓ விசுவாசத்தின் அளவுப்பா, அதன்படி உனக்கு ஆகும்பா. அப்ப இன்னைக்கு காலை யோசுவாவை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன? கர்த்தரின் பேரில் பிரியமாயிருக்கிறார். நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் பரலோக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் விசுவாச பேச்சு. என்ன பேச்சு? விசுவாச பேச்சு. நீங்க பாருங்க, உலகத்துல, ஊர் உலகத்துல உங்களை வெறுப்பேத்துறதுக்காகவே பேசுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை போய் சொல்லுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில, ஒரு நெருக்கம் இருக்கு. இல்லையே, நாங்களாம் ரொம்ப நல்லா தானே இருக்கோம்வாங்க. யார்கிட்ட போய் சொல்லு பாருங்களேன், நான் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். ஆமாங்க, சிரமம் தான் எல்லாருக்கும் இருக்கு. எங்களுக்கும் சிரமம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. எல்லாருடைய பாதை சிரமங்கள் தான் இருக்கு. கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் சிரமங்களை மாற்றுவார். நீங்க மட்டும் கஷ்டப்படுறீங்க நினைக்காதீங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தன்னோடு பொருத்தி ஆறுதல் சொல்லுங்க. யாரும் இல்லை, நீ கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் இல்லையே, நாங்க சும்மா ஜம்முன்னு இருக்குமே. ஆனா இது உள்ள வாங்கிட்டு இருக்கோம் குத்து. ஆனா வெளியே எப்படி சொல்லும்? ஜம்முனு தான், அப்படிதான், அப்படிதான் ஒண்ணு, அது இன்னும் தொங்கி போயிடும். மற்றவர்களை ஊக்கப்படுத்துவது வேறு, பொய் சொல்லி வெறுப்பேற்றுவது வேறு. மற்றவர்கள் நம்மோடு இணைத்து கொண்டு, வா நீயும் கஷ்டத்துல தான் இருக்க, நானும் கஷ்டத்துல தான் இருக்கேன், ஆனா இந்த கஷ்டத்தை மாத்திர ஒரு ஆண்டவர் இருக்காரு. இந்த கஷ்டம் உனக்கு எனக்கும் சொந்தமானது அல்ல, இந்த வியாதி உனக்கு எனக்கும் சொந்தமானது அல்ல. வியாதி இருக்குதான், சாபம் இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், ஆனது உடல் உலகத்துல இருக்க வேண்டியது, உன் உடல்ல இருக்க வேண்டியது இல்ல, அது உன் வீட்டுல இருக்க வேண்டியது அல்ல. அப்படி உன் உடம்புலையும் வீட்லயும் இருக்கணும்னா சர்ச்சு தேவையில்லையே, சத்தியம் தேவையில்லையே, வசனம் தேவையில்லையே, ஏசு சித்திய ரத்தம் தேவையில்லையே, இன்னைக்கு இந்த காலையில இவ்வளவு பெரிய செட்டப்பே தேவையில்லையே. வீட்லயே அப்படியே படுத்துக்கணும், குப்புற அடிச்சுக்கின்னு சீரியல் பார்த்துட்டு இருக்கலாமே, இன்னொரு வாழ்க்கை மோசமா போறதுக்கு. இல்லை, வாழ்க்கை பெட்டராகணுன்றதுனால தானே வார்த்தை கேட்க வந்திருக்கோம், இன்னும் சிறப்பாகிறதுக்காக தானே ஜெபிக்க வந்திருக்கோம். இன்னும் முன்பு இருந்ததை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு சிறப்பாய் தேவநாம மகிமைக்காக தேவரக சாட்சியாய் வாழத்தானே வந்திருக்கோம். இதுதான் விசுவாச செயல். அப்போ அந்த விசுவாசத்தை குறைச்சிடவே கூடாது, பெரிய விதத்தில் மைண்ட் செட் பண்ணணும். நமக்கு இல்லை, நமக்கு இதை இதை பார்க்கலும் மேலான ஒரு காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை விட சிறந்தவைகளை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது கர்த்தரால் ஆயிற்று. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் கண்களுக்கும் உன் லைஃப்ல தேவன் தரக்கூடிய பிளஸிங்ஸ் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படியே உன்னை பார்க்கும்போது, உன் ஃபேமிலி, உன் குடும்பம் உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஒரு காட்சி, இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான்ப்பா சூப்பர், இவங்க தொழுது கொள்ளுகிற தேவன் தான்ப்பா சூப்பர், இவங்க நம்புற ஆண்டவர் தான்ப்பா சூப்பரோ சூப்பர். போதனை இன்றி
உங்க சாட்சியின் வாழ்க்கையினாலே அநேகர் ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ உன்னுடைய விசுவாசத்தை விருத்தி செய்வது எது? தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பேசு தேவ பிள்ளையே. வார்த்தையை பேசு, வசனத்தை பேசு, சத்தியத்தை பேசு, ஜீவனை பேசு. தேவனால் எல்லாம் முடியும் என்ற அந்த நம்பிக்கைகளோடு பேசுகிற உன் வார்த்தைக்கு 100% பதில் உண்டு என்று மறந்து விடாதே. ஏன்னா இப்ப நம்ம இரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டோம், சத்திய வார்த்தைக்குள்ள வந்துட்டோம், தேவ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கோம், தேவ வசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம், தேவ மகிமைக்குள்ள வந்திருக்கிறோம், தேவனுடைய நன்மைக்குள்ள வந்திருக்கிறோம்.